இப்போ இவர் செய்ய போகிற பயிற்சின்றது நம்ம தோல் தசைகளுக்கு தோல் கண்டேன் தோலை கண்டேன் தின் தோள்கள் இப்படிலாம் பேசுவோம்ல தோல் தான் ஒரு ஆணுக்கே அழகு ஸோ ஆண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய பயிற்சியில் இது ஒன்று அதையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டிலேயே செய்ய முடியும் வீட்டிலேயே செய்ய முடியும் எப்படி செய்வது என்பது இப்பொழுது பயாஸ் காட்டுவார் இது பயிற்சியில் கால் இரண்டு கால்களுக்கு அடியில் அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் உங்கள் கால்க்கு அடியில் டைட்டாக நிற்க வேண்டும் கைப்பிடிகள் இரண்டு கையால் பிடித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதை பின்பக்கம் கொண்டு போகிறார் பாருங்கள் இது ஸ்டார்டிங் பொசிஷன் இதுதான் ஆரம்ப நிலை இங்கிருந்து இவர் கைகளை மேலே தூக்கி செல்வார் மேலே தூக்கி செல்லும்போது இதனுடைய ஆக்ஷன் வந்து ஷோல்டருக்கு போகும் பாருங்கள் மேலே தூக்கி இறக்குகிறார் மூச்சை இழுத்து கொள்கிறார் மேலே கொண்டு போய் மூச்சை வெளியே விடுகிறார் திரும்ப மூச்சை உள்ளே இழுக்கிறார் மேலே போகும்போது மூச்சை வெளியே விடுகிறார் ஆக்ஷன் வந்து இந்த தோல் தசைகளுக்கு தான் நடக்கும் இதுவரை நீங்கள் ரொம்ப கஷ்டமான பயிற்சி ஆரம்பத்தை ஒரு அஞ்சு சேர்த்து கஷ்டப்படுவீங்க அஞ்சுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாக்குங்க ஒரு பன்னெண்டு ஆக்குங்க பன்னெண்டு முடித்த அப்புறம் ஒரு செட் ஒரு செட்டு அப்புறம் நீங்கள் அடுத்தது மூணு செட்டு சே பழகிட்டிங்கன்னா அதுதான் அது போதும் உங்களுடைய தோல் தரிசைகளுக்கான ஒர்க் அவுட் இதில் கிடச்சிரும் இவ்வளோ தான் அந்த பயிற்சியை நல்லா கவனிச்சிக்கோங்க கீழே கொண்டாங்க இங்கேருந்து மூச்சை இழுத்துக்கிறாரு மேலே போய் மூச்சை விடுவார் டைட்டாக விடுவார் திரும்ப மூச்சை இழுப்பார் ஒரே நேர்கோட்டில் ரெண்டு கதை இந்த இரண்டும் அப்படியே கரெக்டாக மேலே போய் இதுதான் பயிற்சி நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் மேலே போங்க மெதுவாக கீழே இறங்குறார் பாருங்கள் தோல் தசைகள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் மேலே போகிறார் கீழே வருகிறார் மேலே கைகள் போகும்போது மூச்சை வெளியே மேலே போய் விடுவார் கீழே வரும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே வரணும் அங்கே பிடிச்சிக்கிட்டு மேலே போன அப்புறம் தான் வெளியே விடணும் இதுதான் பயிற்சி இவ்வளவு தான் ரொம்ப சுலபமானது இதில் பல வகையான ஸ்ட்ரென்த் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருக்குது நீங்கள் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெங்க் இருக்கிற பேண்டில் ஆரம்பிங்க அது அதிகமாக எல்லோ கலரில் இருக்கும் அதில் ஆரம்பிங்க படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம்